உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கொன்னது யாருன்னு அப்ப உண்மை தெரியும். மாமா அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அத்தை இப்ப புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நீங்களா எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல பூவரசி, என் வேதனை என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் என் அம்மாவுக்கு என் அப்பாவை நான் கொல்லலங்கிற உண்மை தெரியும் போத எல்லார விட என் அம்மா தான் ரொம்ப துடிச்சு உடைஞ்சு போயிடுவாங்க. என்னடா, நான் பெத்த என் பிள்ளையவே நான் சந்தேகப்பட்டுட்டேன. அந்த நிலைமை என் அம்மாவுக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ரஞ்சனா கதிர் கண்டிப்பா வந்துருவான்னு சொன்னாளே, அக்கா பாக்க உள்ள போய் பாக்கலாம். என்ன நம்புங்கம்மா? டேய், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்க. ஆண்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஒண்ணு கொலை பண்ணல. அவர் புள்ள மேல சத்தியம் பண்றாரு. அப்ப கூட நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அவர் அந்த கொலைய பண்ணலன்னு தெரிஞ்சா அவர் முகத்துல எப்படி முழிப்பீங்க? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள் ஆண்டி. அதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் வெளியில கொண்டு வந்திருக்க. ப்ளீஸ், எனக்காக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்ஸ் ரஞ்சனா. அம்மா ரஞ்சனா, நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்மா. மாப்பிள்ள மாட்டினாருன்னா அப்புறம் தப்பிக்கவே முடியாது. அங்கிள், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் பண்ண வேண்டியதெல்லாம் தெளிவா பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் டே, சந்தோஷமா கொண்டாடட்டுமே ப்ளீஸ். மாரி போன கொடு, ஜெயிலருக்கு போன் போடுறேன். என்னக்கா லைன் போதா இல்லையா? ரிங் போகுதுரா, எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. மாரி, இவன் செத்தாண்டா, தப்பிக்க முடியாது. யோ, போனை எடுங்களையா. எடுக்கவே இல்லை யாருமே. ஹலோ ஹலோ சார், சார் கொலை கைதி அந்த கதிர் ரிலீஸ் ஆயிட்டானா சார்? நீங்க யாரு முதல்ல அத சொல்லுங்க சார். என்ன சார், ஊர் உலகமே பார்த்த கொலைக்கே சார். அப்பன போட்டு தள்ளிட்டு உள்ள வந்திருக்கானே கதிர். ஆமா, அவனை பத்தி தான் சார் கேக்குறேன். பஞ்சாயத்து தலைவரோட புருஷன் சார். என்ன சொல்றீங்க, கதிர் ஜெயில தானே இருக்கான் சார்? நீங்க வேற, அவன் இங்க வீட்டுக்கு வந்து அவனும் அவன் பொண்டாட்டி கொஞ்சி குழாவிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா? ஏன் சார் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காசு கொடுத்தா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எல்லாம் வெளியில விட்டுருவீங்களா சார்? Mind your words. யாருங்க நீங்க சார்? அதெல்லாம் இருக்கட்டும் சார், என்ன கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப வந்தீங்கன்னா இமீடியட்டா அவனை கையோட அரெஸ்ட் பண்ணலாம் சார். சார், ஒரு பொது நலன் கருதி நான் வந்து உங்களுக்கு இந்த உதவியை செய்யணும்னு நினைச்சேன் சார். அவ்வளவுதான் சார். ஹலோ ஹலோ
ஹலோ எஸ் ஹலோ இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஆ சொல்லுங்க சார். கதிர் தப்பிச்சிட்டான். என்ன சார் சொல்றீங்க? நீங்க போய் பூவரசி வீட்டுல போய் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார், போறேன். இப்பவே போற சார். சிம்மு கைட்டு போட்டுடலாம். இனிமே இது நமக்கு தேவையில்லை. அவ்வளவுதான் போலாம். நீங்க வெட்டுங்க கதிர். ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணலாம். சரியா சொன்னீங்க மாப்ள. ரெண்டு பேர் சேர்ந்து தான் கேக்க கட் பண்ணோம். வண்டி கொஞ்சம் வேகமா ஓட்டியா. உன் சித்த பாக்க கொடு. கங்கிராட்ஸ் மா. ஊட்டுங்க ஊட்டுங்க. இதுதானே கடைசியா ரெண்டு பேரும் ஊட்டிக்கிறது. இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கதிர் வெளியில வர முடியாது. காலம் முழுக்க இனிமே ஜெயில் தாண்டா உனக்கு. மாப்ள மாமா, உங்களுக்காக பூவரிசி ஸ்பெஷலா சமைச்சிருக்கா, வாங்க சாப்பிடலாம். மாமா ஒரு நிமிஷம். ரஞ்சனா இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ இல்லனா இந்நேரத்துக்கு நான் இங்க இருந்திருக்கவும் மாட்டேன். பூவரசியும் நானும் மனசார கொண்டாடுற முதல் திருமண நாள்.